எம்டிவி நேயர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேச போகுது வந்து நாட்டில் உள்ள குறுந்தொழில்கள், அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரி, அதாவது குறுந்தொழில் நிறுவனங்களை பற்றி நம்ம வந்து விரிவாக பேச போகிறோம். அதாவது குறுந்தொழில் நிறுவனங்கள் அப்படின்னா என்ன, அதுக்கு என்னென்ன டெஃபினிஷன், அதுக்குரிய வரையறை என்ன, அதே மாதிரி குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம மாநில மத்திய அரசுகள் என்னென்ன உதவிகளை வழங்குகிறாங்க, சலுகைகளை வழங்குகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து தெளிவாக பார்ப்போம். அதாவது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மத்திய மாநில அரசுகள், மத்திய அரசுலையும் சரி மாநில அரசுகளும் சரி, அதாவது நம்ம நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்களை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ரெண்டாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் ஒன்று வந்து எம்எஸ்எம்இ, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், இது ஒரு அமைப்பாக பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதாக பெரிய தொழிற்சாலைகள், பெரிய அளவிலான தொழிற்சாலைகள், அதுவும் கனரக தொழிற்சாலைகள், இதை வந்து இன்னொன்னா பிரிச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டில் உள்ள அந்த தொழில் நிறுவனங்களை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இந்த தொழில் நிறுவனங்களை ரெண்டாக பிரித்து அந்த மத்திய அரசிலும் சரி இல்லாட்டா மாநில அரசிலும் சரி ரெண்டு அமைச்சரவைகளை நிறுவியிருக்காங்க. அதாவது இந்த தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்காக, அவைகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக, மேலும் அவைகளை வளர்ச்சி உறச் செய்வதற்காக வந்து இந்த மாதிரி ரெண்டு அமைச்சகத்தை அமைச்சிருக்காங்க. அதாவது மத்தியில் வந்து எம்எஸ்எம்இ அமைச்சகம் அப்படி ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து கேபினட் மினிஸ்டர், அதாவது கேபினட் மினிஸ்டராக வந்து நாராயண ராணே அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அதே மாதிரி அதாவது மத்தியில் வந்து அந்த பெரிய தொழில்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி அப்படி ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுக்கு அமைச்சராக வந்து பியூஷ் கோயல் அப்படிங்கிறது அவர் வந்து செயல்படுறாரு. அதே மாதிரி நம்ம மாநிலத்தில் வந்து எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி, அதை வந்து ஊரக தொழில்துறை அமைச்சகம் அப்படின்னு ஒரு அமைச்சகத்தை அமைச்சு அதில் அந்த அதன் கண்ட்ரோல், அதனுடைய கண்ட்ரோலில் அதை வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து தாமு அன்பரசன் அவங்க வந்து அதுக்குரிய அமைச்சராக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து பெரிய தொழிற்சாலைகள், கனரக தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட், தொழிற்சாலை அமைச்சகம் அப்படின்னு வச்சுருக்காங்க, தொழிற்சாலைகள் அமைச்சகம். அதுக்கு வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டில் உள்ள அந்த தொழிற்சாலைகளை ரெண்டு பிரிவாக பிரித்து அதை வந்து அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான உதவிகளை, தொழிற்சாலைகள் வளர்கிறதுக்கு தேவையான உதவிகளை நம்ம அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து செய்து வருது. அதாவது ஒரு குறுந்தொழில், அதாவது குறுந்தொழில் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு புது தொழில் முனைவோரும், அதாவது இப்போ புதுசாக தொழில் தொடங்குறவங்க வந்து பெரிய அளவில் தொழில் தொடங்கலாம், அவங்கள்ட்ட நிறையா முதல் இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா, கோடிக்கணக்கில் அவங்கள்ட்ட பணம் இருந்ததுன்னா பெரிய அளவில் அவங்க தொழில் தொடங்கலாம். ஆனால் வந்து பெரும்பாலும் நம்ம நாட்டில் உள்ள தொழில் முனைவோர்கள் வந்து தொடங்கும்போது வந்து அதை குறுந்தொழிலாக தான் தொடங்குகிறாங்க, சின்ன தொழிலாக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அரசாங்க உதவி, அதுக்கப்புறம் வந்து வங்கி கடன், இந்த மாதிரி அவங்க நிதி திரட்டி, இந்த மாதிரி நிதி திரட்டி வந்து அதை வந்து சிறு தொழிலாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நடுத்தர தொழிலாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் பெரிய தொழிற்சாலைகளை
அதை மாற்றி அதை அவங்க வந்து பெரிய தொழில் அதிபர்கள் ஆகிறாங்க. அதனால் வந்து ஒரு அதாவது குறுந்தொழில் தான் அடிப்படையில், அதாவது ஒரு தொழில் முனைவோர் வந்து அடிப்படை, அவங்க முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய தொழில் வந்து குறுந்தொழிலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் வந்து குறுந்தொழில் தான் ஏராளமாக இருக்கிறது, எண்ணிக்கையில் ஏராளமான எண்ணிக்கையில் இருக்குது. அதே மாதிரி இந்த குறுந்தொழில் வந்து நம்ம நாட்டில் உள்ள அந்த அதாவது படிக்காத மக்கள், அதாவது மேனுவல் ஒர்க் செய்யக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்குகிறது. இந்த குறுந்தொழில் தான் வேலை வாய்ப்பை வழங்குது. ஏராளமான கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள், அதாவது ஓரளவுக்கு குறைந்த அளவில் படித்த மக்களுக்கு பெருமளவில் வேலை வாய்ப்பை வழங்குவது இந்த குறுந்தொழில்தான். அடுத்தபடியாக வந்து குறுந்தொழில் அப்படிங்கிறதுக்கான வரையறை, அது குறுந்தொழில்னா என்ன, அதனுடைய வரையறை என்ன அப்படிங்கிறத அடுத்தபடியாக பார்ப்போம். அதாவது குறுந்தொழில் அப்படின்னாச்சின்னா, அதாவது ஒரு அந்த தொழிற்சாலையில் அந்த தொழில் நிறுவனம் வந்து வாங்கி நிறுவி உற்பத்தி தொடங்கி இருக்கக்கூடிய அந்த எந்திரத்தின் மதிப்பு, அதாவது எந்திரத்தின் மதிப்பு வந்து 1 கோடிக்கு மிகாமல் இருக்கணும். ஒரு கண்டிஷன், அதாவது 1 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்த கண்டிஷன் என்னாச்சுன்னா, அதே மாதிரி அந்த நிறுவனத்தின் வருட விற்பனை, அதாவது வருட விற்பனை வந்து 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 5 கோடி வரையில் இருக்கலாம், 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரி இந்த 2 கண்டிஷனை நிறைவேற்றக்கூடிய தொழில் நிறுவனங்களை வந்து குறுந்தொழிலாக பிரித்து இருக்கிறார்கள் நம்ம நாட்டில் வந்து. அதாவது எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட், எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில் அந்த முதல்ல உள்ளது மைக்ரோ, அதான் குறுந்தொழில். அந்த மாதிரி அவங்கள வரையறை செய்திருக்கிறாங்க. அதாவது இந்த குறுந்தொழில் தான் அடிப்படை, அதாவது ஆரம்பகட்ட தொழில், அதாவது தொழிலாக இருக்கிற காரணத்தினால வந்து நம்ம அரசாங்கம், அதாவது மத்திய மாநில அரசாங்கம் வந்து இந்த குறுந்தொழிலுக்கு மிகவும் இம்பார்ட்டன்ஸ், அதாவது முக்கியத்துவம் வழங்கி அதுக்கு வந்து நிறையா உதவிகளை வழங்கி வர்றாங்க. அதே மாதிரி நம்ம மாநில அரசாங்கம், நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து இந்த குறுந்தொழிலுக்கு மற்ற சிறு தொழில் நடுத்தர தொழில்களை விட மிகவும் அதிக அளவிலான அந்த முக்கியத்துவத்தை வழங்கி அது அந்த குறுந்தொழில்களுக்கு ஏராளமான மானியங்கள், சலுகைகள், உதவிகளை வழங்கி வர்றாங்க. அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதாவது ஒன்றாவது வந்து நம்ம வந்து முதலீட்டு மானியம், நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அதாவது ஒரு தொழில் நிறுவனம் வாங்கி, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழில் நிறுவனம் வாங்கி நிறுவி உற்பத்தி தொடங்கக்கூடிய அந்த எந்திரத்தின் மதிப்பில் வந்து 25% வந்து முதலீட்டு மானியமாக வழங்குறாங்க. அது வந்து 1.5 கோடி வரைக்கும் வழங்குறாங்க, அதாவது அதிகபட்சமாக 1.5 கோடி வரை வழங்குகிறாங்க. இது வந்து இந்த முதலீட்டு மானியம். இதுக்கு பேர் இந்த முதலீட்டு மானியம் வந்து அந்த மைக்ரோ குறுந்தொழில் நிறுவனங்கள், அதாவது இந்த முதலீட்டு மானியம் வழங்குறதுல வந்து நிறையா கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இந்த குறுந்தொழில் நிறுவனத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் எங்கே தொடங்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எந்த பகுதியில் தொடங்கினாலும் அந்த குறுந்தொழில் நிறுவனத்துக்கு வந்து இந்த முதலீட்டு மானியம், அதாவது புதிதாக தொடங்கக்கூடிய எந்த குறுந்தொழில் நிறுவனத்துக்கும் இந்த முதலீட்டு மானியம், அதாவது அது வாங்கி நிறுவி உற்பத்தி தொடங்கக்கூடிய அந்த எந்திரத்தின் மதிப்பில் 25%, அதிகபட்சமாக 25 லட்சம் வரைக்கும் வழங்குறாங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக அந்த குறுந்தொழில் நிறுவனம் விரிவாக்கம் மற்றும் டைவர்சிஃபிகேஷன், அதாவது வேறு
துறைக்கு மாறினாங்க அப்படின்னா, இப்போ பிளாஸ்டிக் துறையில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் துறையில் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஆட்டோமொபைல் துறைக்கு மாறுறாங்க அவங்க. இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷனுக்கும், அதாவது ஏற்கனவே அதாவது செயலாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குறுந்தொழில் நிறுவனத்தில் வந்து விரிவாக்கம் மற்றும் டைவர்சிஃபிகேஷன் செய்யும்போது அதுக்கும் வந்து 25% மானியம் அதிகபட்சமாக 25 லட்சம் வரைக்கும் வழங்குறாங்க. இது வந்து இந்த குறுந்தொழில் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த முதலீட்டு மானியமானது அந்த நிறுவனத்துக்கு, குறுந்தொழில் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக வந்து அந்த குறுந்தொழில் நிறுவனம், அதாவது தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எந்த பகுதியிலும் ஆரம்பிக்கக்கூடிய அந்த குறுந்தொழில் நிறுவனத்திற்கு வந்து, அதாவது குறைந்த அழுத்த மின்சார கட்டண மானியம் அந்த மாதிரி ஒரு மானியத்தை வச்சுருக்காங்க. அது வந்து குறைந்த அழுத்த மின்சாரம் உள்ள அந்த தொழில் நிறுவனத்துக்கு தான் அந்த மானியமானது வழங்கப்படும். அது வந்து எப்படி அப்படின்னு ஆச்சுன்னா, அந்த மானியம் எவ்வளவு அப்படின்னு கணக்கிடுறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா, அதாவது அவங்க அந்த நிறுவனமானது மாதம் மாதம் கட்டக்கூடிய பில்லு, கரண்ட் பில்லில் இப்போ 100,000 ரூபா கரண்ட் பில் கட்டினாங்கன்னா, அதில் 20% வந்து அந்த மானியமாக அவங்க வந்து 20% 3 வருஷத்துக்கு, அதாவது அந்த 3 வருஷத்துக்கு, அதாவது அந்த நிறுவனம் வந்து என்றைக்கு வந்து அந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வணிக ரீதியான உற்பத்தியை தொடங்கினாங்களோ அன்றைக்கிலிருந்து, அல்லது வந்து என்றைக்கு கரண்ட் கனெக்ஷன் எடுத்தாங்களோ, அதாவது கரண்ட் கனெக்ஷன் எது பிந்தியதோ, இந்த கரண்ட் கனெக்ஷன் அந்த மின்சார கனெக்ஷன் எடுத்த நாள், அல்லது வந்து அவங்க உற்பத்தி தொடங்கிய நாள், அதாவது வணிக ரீதியிலான உற்பத்தி தொடங்கிய நாள் எது பின்னாடி வருதோ, அதிலிருந்து 3 வருடங்களுக்கு அவங்க கட்டக்கூடிய அந்த மின்சார பில்லு, அதில் வந்து 20% வந்து அவங்களுக்கு வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க, திரும்ப கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வந்து அந்த நிறுவனம் வந்து முதல்ல கரண்ட் பில்லை கட்டிட வேண்டியது, 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த பில்லை வந்து அவங்க கிளைம் பண்ணி திரும்ப வாங்கிக்கிட வேண்டியது, அதாவது மாவட்ட தொழில் மையத்தில் கிளைம் பண்ணி அவங்க வாங்கிக்கிட வேண்டியது. இந்த மாதிரி வந்து குறைந்த அழுத்த மின்சார மானியம் அப்படின்னு ஒன்றை கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் வந்து பேரோல் மானியம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல, தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த மானியம் வழங்கப்படுகிறது. அதாவது பேரோல் மானியம் அப்படின்னு ஆச்சுன்னா, யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, அதாவது குறுந்தொழில் நிறுவனம் வந்து 20 தொழிலாளிகளுக்கு குறையாமல் இருக்கணும் அந்த நிறுவனத்தில் எந்த காலத்திலும், அதாவது 20க்கு குறையக்கூடாது, அவங்க 20 தொழிலாளிகளுக்கு குறைவாக இல்லாமல் இருந்தாச்சுன்னா, அவங்களுக்கு அந்த நிறுவன உரிமையாளர், அதாவது கட்டக்கூடிய இபிஎஃப், அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அப்படி அதுக்கு கட்டக்கூடிய 3 வருஷத்துக்கு கட்டக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸுக்கு கட்டக்கூடிய அந்த பணமானது, 3 வருஷத்துக்கு கட்டக்கூடிய பணம் வந்து அவருக்கு வந்து மாவட்ட தொழில் மையம் மூலமாக திருப்பி வழங்கப்படும். இதுக்கு வந்து பேரோல் மானியம் அப்படின்னு இது அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக வந்து ஜெனரேட்டர் சப்சிடி அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது பவர் கட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க தொழிற்சாலைகள், அதாவது இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அது ப்ராசஸ் கண்டினியூவஸாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு பவர் கட்டு வரும்போது என்ன ஆகும், அந்த ரா மெட்டீரியல் எல்லாம்
வேஸ்ட் ஆகும், அவங்களுக்கு அதனால் வந்து நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்காக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து, அதாவது ஜெனரேட்டர் வச்சுருப்பாங்க, அந்த ஜெனரேட்டருக்கு வாங்கக்கூடிய அந்த பணத்தில், அதாவது ஜெனரேட்டர் மதிப்பில், அதாவது விலையில் வந்து 25% வந்து மேக்சிமம் வந்து 5 லட்சம் வரைக்கும் மானியமாக வழங்கப்படுகிறது. 5 லட்சம் வரைக்கும் மானியமாக கொடுக்குறாங்க. இதுவும் இது ஜெனரேட்டர் மானியம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து எனர்ஜி ஆடிட் அப்படின்னு ஆச்சுன்னா, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு குறுந்தொழில் நிறுவனத்தில் வந்து அந்த எந்திரங்கள், ஓடக்கூடிய எந்திரங்களில் என்னென்ன டெவலப்மெண்ட், அதில் உள்ள கருவிகள், சிறிய சிறிய கருவிகளை மாற்றுறதுனால ஓ அல்லது அந்த இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு, அதாவது டெக்னாலஜி, நவீன அந்த உத்திகளை கையாளுறதுனால அந்த அதுக்கு அந்த 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 மிஷின், அதாவது இயந்திரம் செலவழிக்கக்கூடிய அந்த மின்சாரம் வந்து செலவு வந்து நிறையா சேமிக்கப்படுகிறது. இந்த மாதிரி அந்த சேமிப்புக்கு அவங்க வந்து எனர்ஜி ஆடிட்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட தொழில் மையத்துலேயும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அவங்க எனர்ஜி ஆடிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னென்ன மாதிரி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய எந்திரத்தில் என்னென்ன மேன்மைப்படுத்தியாச்சுன்னா, எந்திரத்தினுடைய அந்த தகுதியை மேன்மைப்படுத்தியாச்சுன்னா இப்போ இந்த மாதிரி மின்சாரத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து ஸ்டடி பண்ணி ரெக்கமெண்டேஷனை வழங்குவாங்க. அவங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய அந்த சிபாரிசை அவங்க வழங்குவாங்க. இந்த மாதிரி வழங்கும்போது அந்த அவங்க சொல்லக்கூடிய, அவங்க அந்த ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் படியாக நம்ம வந்து அந்த கருவிகளை வாங்கி நம்ம வந்து மாட்டும் பொழுது, அந்த எந்திரங்களில் நிறுவும் பொழுது, அந்த எந்திர செலவழிக்கக்கூடிய அந்த மின்சார கட்டணம் வந்து நிறையா சேமிக்கப்படும். அதனால் அந்த நிறுவனத்திற்கு வந்து நிறையா லாபம் ஏற்படும். இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த எனர்ஜி ஆடிட்டுக்கு ஆகக்கூடிய அந்த கட்டணத்தில் 75% ஒரு 1 லட்சம் வரைக்கும், அதிகப்படியாக 1 லட்சம் வரைக்கும் அந்த அரசாங்கம் வந்து, அரசாங்கமே அந்த பணத்தை வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தபடியாக அந்த எனர்ஜி ஆடிட்டர்ஸ் அவங்க ஆடிட் பண்ணிவிட்டு இந்தந்த கருவிகளை நிறுவணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கருவிகளை இன்ஸ்டால் பண்ணும்போது, அந்த நிறுவும் பொழுது அந்த கருவிகளை வாங்குற அந்த விலையில் வந்து 50% ரூபாய் 10 லட்சம் வரைக்கும், அதிகப்படியாக ஒரு நிறுவனத்துக்கு வந்து 10 லட்சம் வரைக்கும் மானியமாக வழங்குறாங்க. அந்த எனர்ஜி ஆடிட் பண்ணி நிறுவக்கூடிய எந்திரத்தின் மதிப்பில் வந்து 50% 10 லட்சம் வரைக்கும் மானியமாக வழங்குறாங்க. அடுத்தபடியாக வந்து இந்த ஐஎஸ் தரச்சான்றிதழ், அதாவது அவங்களுக்கு அவங்க பெறக்கூடிய தரச்சான்றிதழ், இப்போ வந்து மானியெல்லாம் வாங்கினாச்சுன்னா ஐஎஸ்ஓ தரச்சான்றதெல்லாம் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் எடுக்கக்கூடிய அந்த 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 நிறுவனங்களுக்கு அந்த தரச்சான்றிதழ் எடுக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவில் வந்து 100%, அதாவது நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அந்த ஐஎஸ்ஓ போன்ற தரச்சான்றிதழ்களை எடுத்தாச்சுன்னா 2 லட்சம் வரைக்கும், அதே மாதிரி வெளிநாடுகளில் உள்ள இந்த தரச்சான்றிதழ், வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்கள் வழங்கக்கூடிய தரச்சான்றிதழை வாங்கிறதுக்கு 10 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து மானியமாக வழங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த முத்திரை கட்டணம், அதாவது இப்போ குறுந்தொழில் நிறுவனம் வந்து இப்போ ஒரு இடம் வாங்குறாங்க, இடம் வாங்கி அவங்க வந்து அந்த இயந்திரங்கள் வாங்கி நிறுவி உற்பத்தி தொடங்கும் பொழுது அந்த நிலம் வாங்கக்கூடிய செலவு, அதாவது வாங்கக்கூடிய வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய அந்த முத்திரை கட்டணம், அதாவது முத்திரை கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும், அந்த முத்திரை கட்டணத்தில் 50%,
அதுக்கு அடுத்தபடியாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜி, அந்த சேல் டீடு, அந்த இடத்த வாங்கக்கூடிய அந்த விக்கிரய பத்திரம், அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவில் 50% வந்து அந்த அந்த நிறுவனத்திற்கு வந்து அரசாங்கம் வந்து மானியமாக வழங்குகிறார்கள். அதுக்கு அடுத்தாப்புல பேட்டன் ரைட்டு என்று சொல்லப்படுகிற அந்த இதை வாங்கிறதுக்கு அந்த அதை வந்து அந்த அந்த அப்ளிகேஷன் ஃபீஸு அதில் வந்து 75% வந்து மானியமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸுன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து 3 லட்சம் வரைக்கும் மானியமாக வழங்குறாங்க மெயின்டெனன்ஸ் ஃபீஸில். அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக ட்ரேட்மார்க் எடுக்கிறதுக்கு, ட்ரேட்மார்க்குன்னு வாங்குவாங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ட்ரேட்மார்க் வாங்குவாங்க. அந்த மாதிரி ட்ரேட்மார்க் வாங்கும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபீஸில் வந்து 50%, அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் டைம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸு அதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து 25,000 இந்த மாதிரி 25,000 வரைக்கும் வந்து அவங்க மானியமாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம மாநில அரசு வந்து குறுந்தொழில் நிறுவனங்கள் அது வளர்ச்சி அடைவதற்காக, அதனால் அதை அந்த குறுந்தொழில் நிறுவனத்தில் தான் நிறைய பேர், அதாவது கிராமத்திலிருந்து வரக்கூடிய அந்த படிக்காத மக்களுக்கு நிறைய வேலைகளெல்லாம் கொடுக்கறதுனால இந்த குறுந்தொழில் நிறுவனத்திற்கு ஸ்பெசிஃபிக்காக, அதாவது மற்ற சிறுதொழில் நிறுவனங்களை விட அதிகமான அளவிலான மானியங்களை வழங்குறாங்க. அது வளர்ச்சியில் வந்து மாநில அரசு நிறைய பங்கெடுக்குது. அதை அந்த குறுந்தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி மாநிலத்தின் அந்த தொழில் வளர்ச்சியில் முக்கிய பங்கெடுக்கிறதுனால அதுக்கு வந்து அவங்க வந்து நிறையா ஊக்கம், அதுக்கப்புறம் வந்து மானியம், உதவித்தொகை இந்த மாதிரி வழங்குறாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னும் என்னுடைய அடுத்த நிகழ்ச்சியில் வந்து இன்னும் பல விவரங்களுடன் உங்களை சந்திக்கிறேன்.